வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இங்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஒளிபரப்பு .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். டொரண்டோவில் தமிழர் சமூக மையம் அமைவதற்கான இடம் குறித்த பரிந்துரை ஒன்று டொரண்டோ நகர்வாக்க சபையினால் டொரண்டோ நகரசபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்று டொரண்டோ தமிழர் சமூக மையம் முன்னெடுப்பு குழு இந்த தகவலை ஒரு ஊடக செய்தி குறிப்பில் பகிர்ந்து கொண்டுள்ளது. டொரண்டோ நகரசபையின் நில ஆதன பகுதியின் டொரண்டோ நகர்வாக்க சபை 311 ஸ்டெயின்ஸ் வீதியில் அமைந்துள்ள நிலத்தை எதிர்காலத்தில் தமிழ் சமூக மையம் அமைவதற்கான இடமாக நகரசபைக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலம் அன்னளவாக 16,722 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். டொரண்டோ நகர்வாக்க சபை இந்த பரிந்துரையை இன்று நகரசபையின் உபகுழுவுக்கு சமர்ப்பித்துள்ளது. இது டொரண்டோ நகரசபை உபகுழுவினால் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியும் டொரண்டோ நகரசபையினால் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியும் அங்கீகாரத்துக்காக எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. கோவிட் காரணமாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் 16,000 மரணங்கள் கனடாவில் பதிவாகலாம் என எச்சரிக்கப்படுகிறது. புதிய கணிப்புகளின் மூலம் இந்த எண்ணிக்கையும் எச்சரிக்கையும் வெளியாகியுள்ளது. தற்போதைய பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மாறாவிட்டால் இந்த நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் கோவிட் இறப்பு எண்ணிக்கை குறித்து துல்லியமான மதிப்பீடுகளை வழங்கிய அமெரிக்காவின் கணிப்புகளின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை கோவிட் காரணமாக கனடாவில் 9,278 இறப்புகளும் 155,000 மேற்பட்ட தொற்றுகளும் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோ மாகாணம் கோவிட் தொற்றின் இரண்டாவது அலையை எதிர்கொள்வதாக முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்டாரியோ மாகாணம் தொற்றின் இரண்டாவது அலையை அதிகாரப்பூர்வமாக எதிர்கொள்வதாக சுகாதார அதிகாரிகளை மேற்கோள் காட்டி முதல்வர் ஃபோர்ட் கூறியிருக்கிறார். இந்த இரண்டாவது அலை முதலாவது அலையை விட சிக்கலானதாகவும் மோசமானதாகவும் இருக்கும் என்று ஃபோர்ட் கூறியிருக்கிறார். கியூபெக்கின் 3 பகுதிகள் மாகாணத்தின் கோவிட் சிவப்பு எச்சரிக்கை பகுதிகளுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் இன்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதன்கிழமை நள்ளிரவு முதல் இந்த நடவடிக்கைகள் அமுலில் வரவுள்ளது. மாகாணத்தின் நிலைமையை சிக்கலானது என கூறிய முதல்வர் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் மேலும் தெரிவித்திருக்கிறார். முன்னப்போதும் இல்லாத அளவிலான புதிய கோவிட் தொற்றுகள் இன்று ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 700 புதிய கோவிட் தொற்றுகள் இன்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இது மாகாணத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிக உயர்ந்த ஒற்றை நாள் தொற்றுகளின் எண்ணிக்கையாகும். இவர்களில் சுமார் 60% 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை இன்று 36 தொற்றுகள் ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளில் பதிவாகியுள்ளன. இன்றைய எண்ணிக்கையுடன் ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. கியூபெக்கிலும் 750 புதிய தொற்றுகள் இன்று பதிவாகியுள்ளன. மேலும் ஒரு மரணமும் இன்று கியூபெக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிடோபாவில் 39 தொற்றாளர்களும் ஒரு மரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிரவும் அல்பர்டாவில் 162, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 74, சஸ்கெச்வானில் 14 என்று இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் கனடாவில் கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்றுடன் 155,000 தாண்டியுள்ளது. மிகப்பெரிய நிலப்பரப்புள்ள நாடுகளுக்கு தங்கள் நிலம் மற்றும் நீரின் பல்லுயிரலை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தின் மெய்நிகர் சிறப்பு அமர்வின் ஒரு அங்கமாக இந்த அழைப்பை அவர் மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இயற்கை மற்றும் மக்களுக்கான தலைவர்கள் நிகழ்வில் இன்று ட்ரூடோ பங்கேற்றிருக்கிறார். இந்த அமர்வில் கோஸ்டரிக்கா, நோர்வே ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளார்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் 30% நிலம் மற்றும் பெருங்கடல்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் முன்முயற்சிக்கு கனடாவின் ஆதரவை பிரதமர் இன்று உறுதிப்படுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதியை அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனேடிய பெண்ணை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெள்ளை மாளிகைக்கு விஷம் அடங்கிய கடிதம் அனுப்பியது தொடர்பான குற்றச்சாட்டில் கனேடியரான 53 வயதான பாஸ்கல் ஃபெரியர் என்பவர் கைதாகியிருந்தார். இன்று 2வது தடவையாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட இவரை தொடர்ந்தும் தடுப்பில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அமேசான் நிறுவனம் ஒன்டாரியோவிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் 3,500 புதிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தவுள்ளது. இவர்களில் 3,000 பேர் வான்குவரிலும் மேலும் 500 பேர் டொரண்டோவிலும் அமையவுள்ள அமேசானின் புதிய பணியிடத்தில் வேலைக்கு அமர்த்தப்படவுள்ளார்கள். கனடாவில் உள்ள
அபரிமிதமான தொழில்நுட்ப திறன்களை உபயோகிக்க அமேசான் ஆர்வமாக உள்ளதாக அதன் துணைத் தலைவர் கூறியிருக்கின்றார். ஹோம்லை ஃபீச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.